எல்லாம் வல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவில் நான் ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் வயலின் வாசிக்கிறத பகிர்ந்திருக்கிறேன். பாருங்க, அந்த குழந்தை எவ்வளவு ஒன்றி போய் வாசிக்கிறான். ஆங்கிலத்தில் இன்வால்மெண்ட்னு சொல்கிறாங்களே, அப்படி அவன் வாசிக்கிறது வெறும் சரிகமபதனி தான். ஆனால் அதில் இருக்கிறது நம்ம நாட்டோட அடிப்படை கலாச்சாரம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க, நம்ம வாழ்வில் ஒன்றோடு ஒன்றாகி போனது இசை, பாட்டு. பிறந்த உடனே தாலாட்டு, பூ பெய்தினால் பாட்டு, கல்யாணமாக நலுங்கில் பாட்டு, தோழியர்களின் கேலி பாட்டு தொடரும். நாற்று நடும்போது வயல் வழியில் பாட்டு, அறுவடையானா பாட்டு, அடித்து தூத்தி அளக்கும்போது பாட்டு, வண்டியில் கொண்டு போகும்போது பாட்டு, அதை பொங்கல் வைத்து சாமிக்கு படைக்கும் போது பாட்டு, இப்படி பாட்டு பாட்டு பாட்டு. கோயில்கள்லேயும் அதிகால ஆண்டவனை துயிலெழுப்புறதுலேருந்து இரவு பள்ளீரை தீபாராதனை வரைக்கும் பாட்டு தான். அந்த சிறுவன் வாசிக்கும் கருவி மேல்நாட்டு கருவிதான். ஆனால் வாசிக்கப்படுவது நமது ஆத்மாவோடு இணைந்து விட்ட நமது பாரம்பரிய சங்கீதம். இளம் பெற்றோர்களே, உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். கண்ட கண்ட திரை இசை பாடல்களை பிள்ளைங்க பாட துவங்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் பாட்டுகள் தாங்க, எளிமையான வார்த்தைகளில், அந்த காலத்துல எல்லாம் நல்ல நல்ல கருத்துக்களோட எளிமையான வார்த்தைகளில் பிள்ளைங்களுக்காகவே பல பாட்டுகள் உண்டு. பலவிதமான ஆசிரியர்கள் எழுதினது, அழகாக இசையமைச்சது உண்டு. ஆனால் நவீன காலத்தில் அந்த மாதிரி நல்ல பாட்டுகள் பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குற பாட்டுகள், அன்போடு பிள்ளைங்களை அரவணைச்சி தூக்குற பாட்டுகள் இல்லை. கண்டபடி இசையோட வார்த்தைகள்லாம் எப்படி எப்படியோ அப்படி தான் இருக்குது. அந்த பாடல்களை பாடுற பிள்ளைங்களோட அதுங்களை பாவம் பொருள் புரியாமல் பாடுதுங்க. அது பின்னாடி ஒரு காலத்தில் அது பொருள் புரியும் போது அதுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த பிள்ளைங்க பாட துவங்கிறதுக்கு முன்னாடி நமது தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகள், இப்படி எவ்வளோ இருக்கு நம்மக்கிட்ட அந்த நமது பண்பாட்டை விளக்குற பாடல்கள், அவர்களுக்கு பொருள் புரியும்படி அதை எடுத்து சொல்லி பாட சொல்லுங்க. அவர்கள் அவற்றில் பயில பயில பாட பாட நமது இந்து தர்மம் எப்படி எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய சொல்லி கொடுத்துள்ளது என்று உங்களுக்கும் புரியும், அவர்களுக்கும் புரியும். இந்த அவசர கால உலகத்துல பாட்டு வந்து இன்னைக்கும் பாட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சிதான் இருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாம் பாட்டு கேட்குறோம். அதுவும் சின்ன குழந்தைங்க டெண்டனக்கா டெண்டனக்காங்கும் போது அதுங்க டிவி முன்னாடியோ அதை கேட்கும் போதோ ஆடுதுங்க, சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் நமது கலாச்சாரத்தை, அடிப்படை உணர்வுகளை, அன்பை போதிக்கும், அருமையாக நம்ம மற்றவர்களோட பழகணும் அப்படிங்கிற விஷயங்களை போதிக்கும் நம்ம நாட்டு பாடல்களை தயவு செஞ்சு, அது எந்த மொழியில் வேணா இருக்கட்டும்ங்க, தெலுங்குல இருக்கட்டும், கன்னடத்தில் இருக்கட்டும், ஹிந்தியில் இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கட்டும், பெங்காலியில் இருக்கட்டும், எந்த மொழியில் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. நமது அடுத்த தலைமுறையை நல்லபடி வார்த்தெடுப்பது உங்களுடைய தலையாய கடமை, அன்பு பிள்ளைகளா. இந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் இதை பார்க்கும் கேட்கும் உங்கள் அனைவருக்கும். வாழ்க தமிழ்நாடு, வாழிய பாரத மணித்திருநாடு, வாழ்க நமது இந்து தர்மமும் அதன் கலாச்சாரமும்.